தமிழக ஆளுநர் ரவி அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்டவர் என்பதை மறந்துவிட்டு RSS தொண்டரைப் போல பணியாற்றுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரியில் தியாகி திப்பு சுல்தான் பேரவை நடத்திய திப்பு ஜெயந்தி விழாவில் திருமாவளவன் பங்கேற்றார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன் டிசம்பர் 6ஆம் தேதியன்று சமூக நல்லிணக்கத்தை காக்கும் விதமாகவும் வெறுப்பு அரசியலுக்கு எதிராகவும் அனைவரும் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினார். திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் அளித்த நீட் தேர்வு போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் இருப்பதற்கு மத்திய அரசும் ஆளுநருமே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். ஆளுநர் இங்கே தமிழக அரசுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஒருவர் என்பதை முற்றாக மறந்துவிட்டு RSS இயக்கத்தால் நியமிக்கப்பட்ட RSS தொண்டரை போல 24 மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை தமிழ்நாட்டிலிருந்து திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துவோம்.